Chithra, Social Talk. திரைப்படங்களில் காவல்துறையும் காவல்துறை அதிகாரிகளும் எப்படி சித்தரிக்கப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காவல்துறையை பற்றி படம் எடுப்பவர்கள் எங்களை போன்ற காவல்துறை அதிகாரிகளிட முன்னாள் காவல்துறை இன்னால் காவல்துறை போய் கேட்டு அவங்களோடு கலந்துரையாடி எடுக்கணும். அப்படி எடுக்கிறது எல்லாமே நல்ல சீன்களாக தான் வருது. அப்படி நீங்கள் காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலெல்லாம் குற்றங்கள் அதாவது மிக வரம்பு மீறி நடந்தது அப்படின்னா அண்ணாமலை நகரில் ஒன்று, ஓசூரில் ஒன்று, சென்னையில் ஒன்று, இப்படி வந்து 3-4 நிகழ்வு தான் தமிழ்நாட்டில் நடந்துக்கிறது. வழிய வட மாநிலங்களில் நடக்கிற மாதிரி வாரத்துக்கு ஒன்றெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கலை. இதே மாதிரி வட மாநிலத்தில் வந்து நடக்கிற மாதிரி காவல்துறைக்கு காவல் நிலையத்துக்குள்ளே பூந்து ரவடிகள் காவல்துறை அதிகாரியவே அடிக்கிற மாதிரியெல்லாம் படம் எடுக்கக்கூடாது. இப்போ ஒரு பேராசிரியரை வந்து தவறாக சித்தரிப்பதும், மந்திரிகளை முதலமைச்சரை பற்றி தவறாக சித்தரிப்பதும், கவர்னர்களை அல்லது இந்த கல்லூரி பிரின்ஸிபல் இவங்களெல்லாம் வந்து சீப்பாக காட்டக்கூடாது. இது காவல்துறை என்னுடைய திரைப்படத்துறைக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா மரியாதைக்குரியவர்களாக காட்டப்பட வேண்டிய இடம்னு ஒன்று இருக்குது. அப்போ தான் பொதுமக்கள் மத்தியில் இவங்கள்லாம் மரியாதைக்குரியவர்கள் அப்படின்னு தோற்றம் வரும். அதனால் திரைப்படத்துறையில் ரொம்ப கேவலமான முறையில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் நடந்துக்கிற மாதிரியோ, சில நடிகர்கள் மன்சூர் அலிகான்லாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக நடிக்கிற மாதிரி, அதான் பொறுப்புள்ள நடிகர்களாக இருக்கணும். அது காவல்துறை யூனிஃபார்ம் போட்டாவே இவங்க பொறுப்பாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நடிப்பு காட்டணும். யாரும் தயவு செஞ்சு தவறாக சித்தரிக்க வேண்டாம். அப்படி காவல்துறையில் 1-2% இருக்கலாம் ஒழிய அப்படி தமிழ்நாட்டு காவல்துறை இல்லை. ஏன்னா அப்படி சித்தரிக்க வேண்டாம் என்பது எனது நீண்டகால வேண்டுகோள். இப்போ பொதுவாக திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா வட சென்னையில் தான் மிக அதிகமான குற்றங்கள் நடக்கிறதாக சித்தரிக்கப்படுது. உண்மையிலேயே நிலைமை அப்படித்தானா? வட சென்னைக்குன்னு சில இன்ஸ்பெக்டர்ஸை போடுறாங்க சென்னை சிட்டியில். வட சென்னைக்கு இந்தந்த ஆய்வாளர்கள்லாம் வட சென்னையில், தென் மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவங்களை தான் வட சென்னையில் போடுவாங்க. கோயம்புத்தூர்லேருந்து வந்தவனை தென் சென்னை, அவனை தென் சென்னையில் இருப்பான். எனக்கு இதில் வந்து நீண்ட நாட்களாக ஏன் இந்த வட சென்னை தென் சென்னை இப்படி பிரித்து பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னும் வந்து குறிப்பிட்ட குரூப்பை சேர்ந்தவர்கள், அதுக்கு மேலே நான் இன்னும் கொஞ்சம் குறைத்து கூட அதை பற்றி பேச முடியும், நான் நாகரிகம் கருதி பேசுகிறேன். சட்டம் ஒழுங்கில் இவங்களாம் தான் இருக்க முடியும், குற்றப்பிரிவில் தான் மீதி பேர்லாம் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு செயல். அப்புறம் பெண்களை வந்து குற்றப்பிரிவு ஆய்வுகளில் போடுறது, டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷனில் போடுறத பற்றி பிரச்சனை இல்லை, குற்றப்பிரிவு ஆய்வாளர்களாக பெண்களை போட்டால் நான் ராத்திரியில் போய் கும்மிடி பூண்டியில் ஒரு குறவர் கூட்டம் ஒன்று வந்து தங்கியிருக்குது அப்படின்னா ஒரு டீம் எடுத்துகிட்டு போயிட்டு கும்மிடி பூண்டியில் ஒரு பெண் ஆய்வாளர் 4 பேரை கூட்டிகிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர முடியுமா? நாங்கள் பெரும்பாலான குற்றவாளிகளை நான் வந்து ஒரு சக்ஸஸ் வட சென்னையில் எலிஃபன்ட் கேட்டு, கொத்தவாளி சாவடி, ராயபுரம், மாதவரம், வியாசர்பாடி, எம்கேபி நகர், கொடுங்கையூர், இப்படி வட சென்னையில் இருக்கிற எல்லா ஊர்கள்லேயும் நான் எல்லாரையும் பார்த்துட்டேன். ஒவ்வொரு ஊர்லேயும் நான் பணியாற்றியிருக்கேன். அப்படி பணியாற்றிருக்கிற பொழுது நாங்கள் இரவு நேரத்தில் தான் குற்றவாளிகளை போய் பிடிக்க முடியும். பகல் நேரத்தில் அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. மேக்ஸிமம் குற்றவாளிகளை, கொலை குற்றவாளிகளும் சரி திருட்டு குற்றவாளிகளும் நைட்டு அவர் எங்கே படுத்திருப்பார் அல்லது எங்கே பதுங்குவார்னு தெரிஞ்சு அங்கே தான் போய் பிடிக்க முடியும். ஒரு பெண் ஆய்வாளரால் அப்படி போய் பிடிச்சிட்டு வர முடியுமா? அப்படி பிடிச்சிட்டு வர முடியாதுன்னா அவங்களையே க்ரைம் இன்ஸ்பெக்டராக போட்டிருக்கீங்க. சரி, நீண்ட நாட்களாக க்ரைம் இன்ஸ்பெக்டர்லாம் வந்து இந்த செக்டரை தான் போடணும்னு ஒரு கேவலமான அல்லது முறை தவறியால் தரம் குறைந்த ஒரு சிந்தனையை செய்து கொண்டிருப்பவர் யார்? ஏன் அந்த மாதிரி ஒரு எக்ஸிக்யூஷன் நடக்குது? அப்போ வட சென்னைக்குன்னு தென் மாவட்டங்களில் பிறந்தவர்கள் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணோன்னே இவங்களையெல்லாம் வட சென்னையில் போட்டுருங்க. கோயம்புத்தூர், திருச்சி அல்லது வசதி வாய்ப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்தவர்களை மட்டும் தென் சென்னை அதிகாரிகளாக போட்டு அவங்களெல்லாம் வந்து இப்படி ஏன் வந்து பாகுபாடு செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இதுக்கு எல்லாமே அடிப்படை காரணம் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் காவல்துறையில் போஸ்டிங் போடலை அப்படிங்கிறது தான். வட சென்னையை பற்றி தவறாக சித்தரித்து படம் எடுப்பது தவறு. நான் வந்து காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் எனக்கு ரொம்ப விருப்பமான இடம் அந்த இடம்தான்.
கடலுக்குள்ளே கொஞ்சம் கற்களை கொட்டி அப்படி அந்த பக்கம் போய் உட்காந்துருந்தோம்னா இரவு நேரத்தில் ரம்யமான காற்றோட்டம் இருக்கும். அந்த மின்விளக்கு வெளிச்சங்களில் கப்பல் நிற்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அங்கே தான் கஞ்சா பரிமாற்றம் நடப்பதாகவும் கடத்தல் நடப்பதாகவும் மீன் பிடிக்கிற இடத்துலேருந்து கப்பல் வழியாக சரக்கு வந்துருச்சான்னு கேட்குற மாதிரியும் தொடர்ந்து டைரக்டர்ஸ்கள் படம் எடுக்கிறார்கள். இது மிகப்பெரிய தவறான ஒரு கருதுகோள் என்று நான் கருதுகிறேன். அப்போது மீனவர்கள் ஒழுங்காக மீன் பிடி அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு மீனவர் கடலுக்குள்ளே போயிட்டு அவர் மீன் பிடிச்சிட்டு வரும்போது கிட்டத்தட்ட 300,000 ரூபாய்க்கு மீன் கொண்டு வருவார். 15 நாள் 10 நாள் அவர் போயிடுவார். அவர் கீழே உள்ள ஒரு ஐஸ் பெட்டி வச்சுருக்காரு. அந்த பெட்டிக்குள்ளே பெரிய பெரிய சுறா மீன்களை இப்போ பிடிக்க கிடைக்கிற மீன்லாம் 10 நாள் அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துட்டு அவர் குடும்பத்தை நோக்கி பயணம் கொண்டு வர்றார். அதுதான் இந்த நாட்டுக்கே மீன் சப்ளை கொடுக்குது. அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் அங்கே வாழ்கிறவர்கள் எல்லாருமே வந்து ரவுடிகளாகவும் இந்த முடி வெட்டதில் கூட வந்து மேலும் கீழும் வெட்டியவர்கள் பிள்ளைங்க இந்த மாதிரி ஆள்லாம் அங்கேருந்தா வர்றாங்க அப்படின்னு சித்தரித்து காட்டுவதை குறைத்து கொள்ள வேண்டும். இல்லைங்க, கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் எல்லோரும் சம உரிமைப்படுத்துகிறவர்கள் தான் அப்படின்னு இருக்கும்போது அப்போ கஞ்சாக்காரனை தொடர்ந்து கஞ்சா விற்பதை நீங்கள் வந்து கண்டும் காணாமல் இருப்பதும் அல்லது அவர்களை முற்றிலும் ஒழிக்காமல் இருப்பதும் யாருடைய தவறு? அல்லது அங்கே கிளப் இருக்கிறது என்றால் அந்த கிளப்பு யாருடைய அனுமதியின் பேரில் சட்ட ரீதியாக இயங்குகிறதா? சட்ட அது யார் பொறுப்பேற்பது? இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் தயவுசெஞ்சு அதில் சமுதாய பொறுப்பு வந்து டைரக்டர்ஸ் கையில் இருக்குது. டைரக்டர்ஸ் வந்து ஒரு பத்திரிகையாளருக்கும் மேல் படியில் இருப்பவர்கள். பத்திரிகையாளர்கள் அவர் ஒரு பக்கம் பக்கமாக எழுதி அதை படிக்கிறவங்களுக்கு மட்டும் புரிய வைக்கிறவர்கள். ஆனால் டைரக்டர்ஸ் வந்து மாஸ் மீடியா. ஒரே ஒரு திரைப்படத்தில் 4 நாளில் ரஜினிகாந்த் என்ன மாதிரி நடிச்சிருக்காருங்கிறத உலகத்துக்கு சொல்லி முடித்து ஒரு கருத்தை பதிய வச்சு அதில் 500 கோடி ரூபாயை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கனவு தொழிற்சாலை திரைப்படம். ஒரே நாளில் உங்கள் கருத்துக்களை அத்தனை மத்தங்களில் தெளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மீடியா. அந்த மீடியாவில் வடசென்னையை வேறுபாடாகவும் தென்சென்னையை சிறப்பாகவும் காட்டுவதை தயவுசெய்து குறைத்து கொள்ளுங்கள் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறையை பொறுத்தவரை நீங்கள் இப்படித்தான் பதவிகளை போடுவீர்கள் என்றால் அதையும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு தயவுசெய்து வழிவகைகளை தேடுங்கள் என்று இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய திருமணம் காதல் திருமணம்னு சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, நான் அந்த ஊரில் பணியாற்றுகிற பொழுது நான் பைக்கில் போகிறது அந்த பள்ளி விழாவில் போய் சிறப்பு பேச்சாளராக, நான் கல்லூரியில் படிக்கிற காலத்துலேருந்தே மேடை பேச்சாளர், அப்போ போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்லேயும் பல மேடைகளில் பேசியிருக்கேன். இது மாதிரி பள்ளி விழாக்கள்லாம் பேசும்போது என்னுடைய குடும்ப நண்பருடைய வீட்டில் இருந்த பெண், அவங்க வீட்டில் பார்த்தா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துருக்கு. அப்போ பெண் பார்க்க போயிட்டுருக்கும்போது என்ன, நீங்கள் பெண் கிடச்சிச்சா எதுக்கு கிடச்சிச்சா கிடச்சிச்சான்னு கேட்குறீங்க? இல்லை, அப்புறம் லேசாக இண்டிகேட் பண்ணாங்க, இங்கே கூட ஒரு பொண்ணு இருக்கிறதா? ஓ, இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, கட்டிக்கலாமா அப்படின்னு கேட்டால் உங்களை மாதிரி நல்ல மாப்பிள்ளை இருந்தால் கட்டிக்கிட்டேண்ணே அப்படின்னு பேச ஆரம்பித்து அது இரு வீட்டார் சம்மதத்தோடு அப்புறம் அரேஞ்ச் மேரேஜ் தான் நடந்துச்சு. இருந்தாலும் பெண் பார்த்த முறை வந்து சீமா நம்ம சாமி படத்தில் விக்ரம் பார்த்தது போன்ற நிகழ்வில் தான் பெண் பார்க்க ஆரம்பிக்கப்பட்டது. நீங்கள் பணிக்காலத்தில் இருந்தபோது ராஜீவ்காந்தி கொலை பண்ண இடத்துல நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சூழ்நிலை இல்லை, ராஜீவ்காந்தி மாலையை போட்டாங்க இல்லையா, அந்த மாலைகளை சோதனை போடுவதற்கு நியமிக்கப்பட்ட அதிகாரி நான் தான். ராஜீவ்காந்தி தேர்தல் பரப்புரைக்காக ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்து வருகை தந்து கொண்டிருக்கிறார். அங்கே திருமதி மரகதம் சந்திரசேகர் அவர்கள் அந்த தொகுதியினுடைய எம்பியாக வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து கும்மிடி பூண்டியில் சக்குபாய் அப்படிங்கிற ஒரு அம்மையாரும் திருவள்ளூரில் ஒரு சக்குபாய், இவங்க இரண்டு சக்குபாய்களும் அந்த மூன்று பெண்மணிகள் சேர்ந்து ராஜீவ்காந்தி வந்து இந்த இடத்துல விளம்பரம் பரப்புரை செய்தால் நம்ம வெற்றி பெறுவோம் என்ற அடிப்படையில் அவங்க அலையன்ஸ் அப்போ இருக்கிறதுனால அவங்க வந்து ஒன்றாக சேர்ந்து கூப்பிடுறாங்க. ராஜீவ்காந்திக்கு மரகதம் சந்திரசேகர் அம்மாவோட இருந்த நெருக்கத்தின் காரணமாக
தலைமை தமிழ்நாடு தலைமைக்கு கூட முறையாக தகவல் தெரிவிக்காமல் நான் சென்னைக்கு வர்றேன், ஸ்ரீபெரும்புதூருக்கு போகிறேன், அப்படியே முடிச்சுட்டு பாண்டிச்சேரி போகிறேன் அப்படின்னு அவர் கம்யூனிகேஷன் கொடுத்து அதன் தொடர்பாக ஏற்பட்ட பரப்புரை கூட்டம் தான் அது. அப்படி கூட்டம் நடத்த முயற்சிக்கிற பொழுது 21ஆம் தேதி அன்று காலை மதியம் 4 மணிக்கெலாம் நாங்கள் ஸ்ரீபெரும்புதூர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ப்ரீஃப் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்துட்டே இருக்கிற பொழுது ஒவ்வொரு ராஜீவ்காந்திக்கு என்னென்ன வகையில் ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு அந்த பேப்பர்ஸ் அத்தனையும் வந்து படிக்கப்பட்டது. படித்து ப்ரீஃப் பண்ணும்போது ஒரு பேப்பரில் ராஜீவ்காந்திக்கு போடப்படுகின்ற மாலையில் குண்டு வைத்து அவரை கொள்வதற்கு கூட ஒரு திட்டம் இருக்கிறது. எனவே மாலைகளை நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக சோதனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது. எல்லாருக்கும் டியூட்டி, சார் நீங்கள் மெயின் ரோட்லேருந்து இந்த பக்கம் நிற்கணும், நீங்கள் அந்த தென்னைமரம் பக்கம் பனைமரம் பக்கத்தில் இருக்கணும், நீங்கள் காஞ்சிபுரம் ரோடு, நீங்கள் சென்னை ரோடு, பந்தலுக்கு பின்னாடி, பந்தலுக்கு முன்னாடி போட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போ அங்கே இருக்கிற அதிகாரிகள், குறிப்பாக யாராவது ஒரு நல்ல யங் சப் இன்ஸ்பெக்டரு, நல்ல கவனமாக சோதனை போடுற ஒரு பையனை நம்ம இந்த மாலை போடுற இடத்துக்கு நியமிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ லோக்கல் இன்ஸ்பெக்டர் மதுரம் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ மதுரம்னு ஒரு சீனியர் மோஸ்ட் இன்ஸ்பெக்டர் அங்கே இருந்தார். அப்போ அவர் அனுபவபூர்வமாக என்னை அவருக்கு அடிக்கடி தெரியும், எந்த வேலையை கொடுத்தாலும் சரியாக செய்வேன் அப்படின்ட்டு, சார் ராஜேந்திரனை அந்த மாலை போடுற இடத்துக்கு போட்டுடலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு போல இருக்கு. அதன் அடிப்படையில் என்னை கடைசியாக கூப்பிட்டு, சார் எனக்கு எங்கேயும் டியூட்டி போடலை, உனக்கு ஒரு வேலை இருக்குது நீ கம்முன்னு சொன்னாங்க. கடைசியாக போய், சார் நான் நீங்கள் வந்து மேடை பக்கத்தில் வாழ், இந்த இடத்துல வந்து இந்த ரெட் கார்பெட் இருக்கும், இங்கே யாரையுமே வந்து மாலை போட அனுமதிக்கக்கூடாது, மாலைகளில் மாலை ராஜீவ்காந்தி அணிவிக்கப்படுற மாலையில் குண்டு இருக்கலாம், அதன் மூலியமே அவருக்கு லைஃப் த்ரெட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அது டெல்லியிலேருந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, டிஜிபி சொல்லியிருக்காரு, அது தனியாக ஒரு ஆஃபீஸர் போட சொல்லியிருக்காரு, நீங்கள் இங்கே இருக்கணும். ஏற்கனவே சந்தேகப்பட்டிருக்காங்க, அதை இது இன்ஸ்ட்ரக்ஷனே இருந்துச்சு. இது ரா டிபார்ட்மெண்ட்லேருந்து டிஜிபிக்கு தகவல் கொடுத்து, டிஜிபி மிஸ்டர் ஏடிஜிபி வால்டர் தேவரும் பர்சனலாக வந்து சொன்ன ஒரு விஷயம் சொல்லி, அவர் மாலை போடு மாலைகளை மட்டும் சோதிப்பதற்கு ஒரு தனியான அதிகாரியை நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களே, அதுக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரி தான் நான். அப்படி நியமிக்கப்படும் போது 3 மாலைகள் தான் போடப்படும். அதில் இந்த 3 விஐபி, இந்த மரதம் சந்திரசேகர் சார்பாகவும் அல்லது லோக்கலில் இருக்கிற விஐபி சார்பாகவும் அந்த 2 சக்குபாய்கள் சம்மந்தமாக இவங்க ஒரு 3 பேர் 4 பேர் மட்டும் பிரசன்ட் பண்ணலாம், மீதி யாரும் எந்த பரிசு பொருட்களும் அனுமதி இல்லை அப்படிங்கிறது தான். இது 4 மணி 4:30 மணிக்கு எங்களை வந்து மேடைக்கு அருகில் அழைத்துட்டு போய் இடத்த கொடுத்தாச்சு. அப்போ 4 மணிலேருந்து பந்தோபஸ்தில் அவங்கவுங்க இடத்துக்கு வந்தாச்சு. அவர் வந்து சுமார் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ராஜீவ்காந்தி கிட்டத்தட்ட 6:30 மணிக்கு தனி விமானம் மூலம் விமான நிலையத்துக்கு வந்துட்டு, ஸ்ரீபெரும்புதூர் வர்றதுக்குள்ளே பூந்தமல்லியில் அங்கங்கே வர்ற இடத்துல அவரை வழிமறித்து 2 வார்த்தை பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லி காலதாமதம் செஞ்சதுனால அவர் வந்து 10:15 மணிக்கு தான் ஸ்ரீபெரும்புதூர் வந்து சேர முடிஞ்சுது. இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் 4 மணிலேருந்து 5 மணிக்குள் வந்து ஏஜே தாஸ் என்பவர் மேடையில் இருந்துட்டு வந்து ஒளிபெருக்கி ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்திட்டுருக்காரு. அங்கே பிரபல பாடகர் சங்கர் கணேஷ் வந்து அங்கே பாடல்களை பாடிட்டு இருந்தார். ராஜீவ்காந்தி வாழ்கவே அப்படிங்கிற, ராஜீவ்காந்தியை வாழ்க வாழ்க அப்படிங்கிற பாடல்கள் தான் அதிகமாக அவர் பாடினார். அப்படி பாடிட்டு இருக்கும்போது நாங்கள் பாடல்களையும் கேட்டுட்டு அந்த ஏரியாவில் யாரையுமே அனுமதிக்காமல் வச்சுருந்தோம். அப்போ நான் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது, ஈவன் ப்ரெஸ் கேட்டே என்னுடைய வேலை இல்லை, என்னுடைய வேலை மாலைகளை சோதனை பண்ணுறது. இருந்தாலும் இந்த பொண்ணு தானும் வந்து ஒரு மாலை கையில் வச்சுருக்கு, சந்தன மாலை கையில் வச்சுருக்கு. நானும் சொன்னாலும் நீ சுப்பா 3 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தவங்கள என்னத்துக்காக வந்தீங்கன்னு கேட்டால், அவங்க வந்து நாங்கள் ஒரு ஸ்ரீலங்கன் கேம்பில் தங்கியிருக்கோம், அங்கே தண்ணி வசதி டாய்லெட் வசதி எல்லாம் இல்லை, ராஜீவ்காந்திக்கு மேடையில் ஏறி மாலை போட யாருக்கும் அனுமதி இல்லை, அவர் வந்து மேடைக்கு போகும் வழியிலே வரிசையாக ரெட் கார்பெட் பக்கத்தில் வந்து நின்றுட்டு